தமிழ் தேசியம் ஒரு எட்டாக்கனி தான். நான் சொல்றேன், ஒரு தமிழனா இருந்து நான் சொல்றேன், தமிழ் தேசியம் எட்டாக்கனி தான். நீ சாதியா பிரிஞ்சிருக்கிற வரைக்கும், சாதியா பிரிச்சிருக்கிற வரைக்கும் உன்னால ஒரு இனுக்கு கூட தமிழ் தேசியத்தை போய் தொடவே முடியாதுன்னு நான் சொல்றேன். இதுதான் வேலை செய்யும். அப்ப தமிழ் தேசிய இனத்திற்கென்று ஒரு அரசியல் இல்ல, இல்ல தமிழ் இனத்திட்ட ஓர்மை இல்ல. தமிழ் தேசிய இன மக்கள் சாதி மத உணர்ச்சியை கடந்து தமிழர்கள் என்ற இன உணர்வில் இணைந்து ஓர்மைப்படும் போதுதான் தமிழ் இனத்திற்கென்று வலிமையான ஒரு அரசியல் வரும். இல்லைன்னா என்னாகும்? இப்ப நாகர்கோயில், கன்னியாகுமரி, கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் பெருத்த சாதி சமூகம், ஒரே சாதி சமூகம் நாடார். இவன் எப்படி பிரிக்கிறான்? இந்து நாடார், கிறிஸ்தவ நாடார் பிளந்துட்டான். சாதியாக பெருமெண்ணிக்கையில் இருந்தால் மதமா பிளப்பான். அரை கிலோமீட்டர் திருநெல்வேலி மதம், பெரும்பாலான மக்கள் இந்துக்கு. இங்க என்ன பிரிக்கிறான்? தேவர், தேவேந்திரர், நாடார், கோணார் பிரிச்சிட்டான். நீ மதமாக பெருமெண்ணிக்கையில் இருந்தால் சாதியாக பிளப்பான், நீ சாதியாக பெருமெண்ணிக்கையில் இருந்தால் மதமாக பிளப்பான். இதுதான் நுட்பம். தேவரும் தேவேந்திரன் ஒன்றாக நின்று, படையாட்சியும் பறையரும் ஒன்றாக நின்று விட்டால் ஜெயலலிதா எது, கருணாநிதி எது, எம்ஜிஆர் எது, ரஜினிகாந்துக்கு ஆட்சி, இந்த கட்சி ஆரம்பிக்கணும் என்னமே அது. அதை விட்டு நீ என்னைக்கு உனக்கு சாதி மத உணர்ச்சி சாதுதோ அன்னைக்கு தான் தமிழன் என்கிற இன உணர்வு பிறக்கும். தமிழன் என்ற இன உணர்வு பிறந்து விட்டாலே தமிழ் தேசியத்திற்கென்று அரசியல் பிறக்கும். அரசியல் பிறந்து விட்டாலே அவனுக்கென்ற ஒரு வலிமை மிக்க அரசு பிறக்கும். அரசு பிறந்து விட்டால் உன் வாழ்வு சிறக்கும். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். புரிஞ்சுக்கணும்.